முக்கியமான ஒரு பங்கு. எல்லாருக்கும் வந்து அவரை ஒரு இயக்குனராகவும் அவரை ஒரு நடிகராகவும் தெரியும். ஆனால் அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள ஒரு நரம்பு மாதிரி அவர் வந்து ரத்த ஓட்டத்தை வந்து கொண்டு போயிட்டு இருந்தாருங்கிறது யாருக்குமே தெரியாது. அவர் இல்லாத இழப்பு அப்படிங்கிறது வந்து இன்னைக்கு வந்து வெறும் வார்த்தையாக இருக்கும். இனிமேல் அதுதான் வந்து இண்டஸ்ட்ரியோட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அவர் இல்லாத அந்த வெற்றிடத்தை அத்தனை பேரும் வந்து ரொம்ப வருஷத்துக்கு ஃபீல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய என்னுடைய பிரேயர்கள். நன்றி. இப்போ ரீசெண்டாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி மனோபால சார் வந்து ஃபோன் பண்ணார். ஃபோன் பண்ணி ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். நாங்கள் எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த குரூப்பில் வந்து சில கமெண்ட் எல்லாம் வந்து பதிவிடும்போது அது முதல் ஆளாக எனக்கு வந்து ஃபோன் பண்ணி நீ ரொம்ப நல்லா பண்ணியிருந்த, நல்லா எழுதியிருந்த அப்படி இப்படின்னு நல்லா சொல்வார். ரொம்ப எல்லாருமே திருப்பி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு எல்லாரும் சந்திச்சு ஒரு கெட் டுகெதர் மாதிரி எல்லாரும் சந்திக்கணும் கூடிய சீக்கிரம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். இது போக நாங்கள் இது செயற்குழு கூட்டத்தில் இயக்குனர் சங்கத்தில் எதிர்படும் போதெல்லாம் இது பண்ணுவோம். அதே மாதிரி அவருடைய வேஸ்ட் பேப்பர் சேனலுக்கு வந்து வர வச்சு பேட்டி எல்லாம் எடுத்தார். அதுவும் ரொம்ப ரீசண்டாக தான் நடந்தது. ஸோ அவர் அதாவது இண்டஸ்ட்ரிக்கு வந்து அவரை விட ஒரு 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 பெரிய நண்பர் வந்து யாருமே கிடையாது.